Hello friends, welcome to Jobatorium. In this video, communication struggle job opportunity. Yes, for domestic voice process தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இதுக்கு உங்களுக்கு நல்லா தமிழ் பேச தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க தாராளமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சோ அது எந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிச்சுக்கோங்க. மேலும் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னால வீடியோவை போஸ்ட் பண்ண முடியாத ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்ல தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்க சான்சஸ் இருக்கு. சரி, வாங்க நம்ம டைரக்டா எந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் இன்னோவேஷன் கால் சர்வீசஸ் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட நேமு. ஸோ இந்த கம்பெனி பற்றி நானும் பெருசாக கேள்விப்பட்டதில்லை, பட் உள்ளே போயிட்டு அந்த வெப்சைட்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 வருஷம் ஓல்டு கம்பெனி. ஒரு 2005லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்டெல் ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் ப்ராசஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேங்கிங் ப்ராசஸ், டெலிகம்யூனிகேஷன் ப்ராசஸ்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அவுட் சோர்ஸ்க்கு வாங்கி இவங்க வந்து பேக் அண்ட் ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் இந்த ஓம் இன்னோவேஷன் கால் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு BPO சர்வீஸ் கம்பெனி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு டொமஸ்டிக் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்கள் எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக கம்யூனிகேஷன் இருக்கணும், நான் சொல்கிற கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு டீசெண்டாக நீங்கள் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஓரளவுக்கு நீட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. ஃப்ரெஷன்ஸாக இருந்த அளவு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேத்பட், சென்னையில் தான் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த சேத்பட் லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டைம் பார்த்திங்கன்னா காலைல 9:30 to 6:30 வரைக்கும் இருக்கும். ரொட்டேஷனல் வீக் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது SSLCலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. SSLC 12th எனி டிகிரி டிப்ளமோ நீ யார் வேணாலும் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும். அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் தடையில்லை. உங்ககிட்ட தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான் உங்ககிட்ட அவங்க வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்குற விஷயங்கள். 100+ ஓப்பனிங்ஸ் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால அர்ஜென்ட்டாக வந்து அவங்க ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. சேலரி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 9,000 to 12,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், ஃப்ளூயன்ட் இன் தமிழ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் குயிக் லேர்னராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. இதை தவிர்த்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் வாக்கின் தான் நீங்கள் பண்ணணும். டேரக்ட் வாக்கின்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா போஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டேரக்ட் வாக்கின் பண்ணுங்கள். அதே மாதிரி கூகுள் மேப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணியும் நீங்கள் அந்த கூகுள் மேப்பை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து போஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிருந்தீங்கன்னா மார்க் ஷீட் இல்லைனா வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். ஆதார் கார்டு கேட்குறாங்க, அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க, பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க, அண்ட் பேன் கார்டு கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகணும். இன்டர்வியூ போகும்போது 2 காப்பீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ஒன்று மிஸ் ஆகிடுச்சினாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 2 காப்பீஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து ஸ்பாட் ஆஃபர் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓம் இன்னோவேஷன் கால் சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்க இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷன் தான் நிறைய பேருக்கு லேக்காக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனி என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கான ஜாபும் வந்து அங்கே வந்து செக்யூர் ஆகும். ஸோ அந்த கம்பெனியில் தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நான் சொல்லலை. அங்கே போயிட்டு ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அதே கேப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்பெனிஸ்லையும் ட்ரை பண்ணி நீங்கள் அங்கேயும் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கம்பெனியை. அண்ட் இது போன்ற வேலையை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அது இருக்கும். ஸ்டே சேஃப்.